கோவத்துக்கு நட்டு ரோட்ல நின்னு கத்துன போல தோணுது. ஹலோ, இப்பவே அவுட்.
யாரு நம்ம எஸ்கே வேணும் ஆகாயம். எஸ்கே வேணும் ஆகாயம் அவுட் ஆனதுக்கப்புறமா உள்ள வராது அருவா ஜெட்டு. அருவா ஜெட்டும் காத்தன் தம்பி பாண்டியாவும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு நம்ம நினைக்கும் போது மகேந்திர சிங் தோனி அங்கே அப்படின்னு சிரிக்கும் போது அடுத்து விக்கெட் உள்ளது நம்முடைய காத்தன் தம்பி பாண்டியா அவுட். அண்ணே 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 அவுட் ஆயிட்டே அண்ணே அவுட் ஆயிட்டார். காத்தன் தம்பி பாண்டியா அவுட் ஆன நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா குலசாமி எங்க குலசாமி ஷார்ட் பால்ல தூக்கி தூக்கி அடிக்கிறார். என்ன நீ அடிக்கிற ஜெயிக்க வச்சிருந்தேன் நீங்க அப்படின்னு யோசிக்கும் போது குலசாமி ஒரு ஸ்லோ பால்ல அவரும் அவுட் ஆயிட்டா. அப்படி என்னடா பண்றது இந்த மாதிரி நிலைமையில தான்டா அங்க ஸ்டாண்ட்ல இருக்கிற மகேந்திர சிங் தோனி இங்க கிரவுண்ட்ல நின்றுருந்தாருனா ஒரு வித்தியாசம் இருந்திருக்கும். அந்த மனுஷனுக்கு 6 விக்கெட் போன நிலைமையிலும் 5 விக்கெட் போன நிலைமையிலும் அடிக்க வேண்டிய ரன் கம்மியா இருந்தாலும் அதை பார்த்தடிக்கணும் பொறுமையா அடிக்கணும் கடைசி வரைக்கும் பால கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது. அவரை நீங்க தூக்கி கிரவுண்ட்ல உட்காரக்காம ஸ்டேடியத்துல மேல ஸ்டாண்ட்ல உட்கார வச்சுட்டு இங்க இவங்கெல்லாம் உட்கார வச்சிருக்கீங்களே இவங்களுக்கு இந்த மாதிரி டார்கெட் அவசரப்பட்டு அடிக்கணும் 6-4 அடிச்சே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவுட் ஆயிட்டு பாருங்கடா அப்படின்னு யோசிக்கும் போது கீழே இருக்கிற பேட்ஸ்மேன் மட்டும் என்ன பண்ணுவாங்க அவங்களாம் பவுலர்ஸ்ங்க அவங்களுக்கு கொண்டு வந்து பேட்டிங் பண்ண வச்சா அவங்க அவுட் ஆயிட்டாங்க. இந்திய அணி 146 ஆல் அவுட். இங்கிலாந்து வந்த மேட்ச் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பாக்குறேன். ஓகே பாய்.